ஜெய் சாய்ராம். இன்னைக்கு வந்து நீர் கொலக்கட்டை பண்ண போறோம். அதுக்காக நான் வந்து பச்சரிசி மாவு வந்து ஒரு உலக்கு வந்து எடுத்து வச்சிருக்கேன். மாவு பச்சரிசின்னு சொல்லி கடையில எல்லாம் விப்பாங்க. அத வாங்கி நீங்க மிஷின்ல திரிச்சு வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி டைட்ல எடுத்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அரிசி மாவை வந்து நம்ம கொலக்கட்டை பண்ணலாம், அக்கி ரொட்டி தட்டலாம், நீர் கொலக்கட்டை பண்ணலாம், பால் கொலக்கட்டை பண்ணலாம், எல்லாத்துக்கும் ஈஸியா இருக்கும். நீங்களும் இது மாதிரி வாங்கி மாவை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். ஒரு கப் மாவு எடுத்திருக்கோம். அதுக்கு 1/2 டம்ளர் வந்து தண்ணி வச்சிருக்கேன் நான். இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிக்குது. இப்போ வேணுங்கிற அளவு உப்பை வந்து இதிலே போட்டுடலாம். அதோட ஒரு டீஸ்பூன் வந்து எண்ணெய் விடுங்க. இது வந்து சின்ன ஸ்பூன், அதனால நான் கொஞ்சம் கூட விட்டுருக்கேன். ஒரு கை தேங்காய் துருவல் எடுத்துருக்கேன். தண்ணி நல்லா இப்பதான் கொதி வருது. இப்போ மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமா போட்டு நம்ம கிண்டலாம். மாவு நல்லா சேர்ந்து நமக்கு உருண்டு வரும். அப்பதான் வந்து மாவு வந்து வெந்துருச்சுன்னு அர்த்தம் உங்களுக்கு. மாவு இதிலே வேக வேக உங்களுக்கு வந்து நல்ல வாசமும் நல்லா வரும். மாவு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இது வந்து சூடு ஆறணும். நீங்கள் ஒரு 10-15 நிமிஷம் இந்த மாதிரி மூடி போட்டு நீங்கள் வச்சுட்டு எடுத்தீங்கன்னா மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் நமக்கு கொலக்கட்டை பண்ணுறதுக்கு. இப்போ இது வந்து ஒரு 15 நிமிஷம் நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம். மாவு வந்து கொஞ்சம் கை பொறுக்கிற சூடாக இருக்குது. உங்களுக்கு வந்து சேர்த்து பண்ணிடுறதுக்கு தண்ணியில் வந்து கொஞ்சம் கையை வந்து தொட்டுக்கோங்க. கடையில் வாங்குகிற மாவு, இந்த இடியப்ப மாவு அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா 1 கப்புக்கு 1.5 கப் தண்ணி வந்து தேவைப்படும். அதெல்லாம் வந்து தண்ணி கொஞ்சம் கூட இழுக்கும். நீங்கள் அது வந்து பார்த்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ வேணுமோன்னு. நெய் இந்த மாதிரி நல்லா கையில் தடவிட்டு கொஞ்சம் அமுக்கி நல்லா பிசைங்க. இப்படி நம்ம செய்கிறதுனால இது வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் கொலக்கட்டை. உங்களுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நெய் தொட்டு நம்ம பிசைகிறதுனால. கையில் நெய் தொட்டு இப்படி தடவிட்டு கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. அதை இப்படி உருட்டி கொஞ்சம் கொஞ்சமாக இது மாதிரி உருட்டணும் எல்லா மாவையும் நம்ம. இப்போ எல்லா மாவையும் நம்ம வந்து கொலக்கட்டையாக உருட்டிட்டோம். இப்போ நான் வந்து இட்லி சட்டியை வந்து அடுப்பில் வச்சுருக்கேன். தண்ணி சூடாகி இப்போ தான் வந்து ஆவி வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ நம்ம வந்து இந்த கொலக்கட்டையை இதில் வைக்கலாம். கொலக்கட்டை வந்து நல்லா வெந்துருச்சு. 5 நிமிஷத்துலேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் வைங்க, கரெக்டாக இருக்கும் அது. இப்போ அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். எண்ணெய் 1 ஸ்பூன் விட்டுருக்கேன். அது காஞ்ச உடனே கடுகு போடலாம். கொஞ்சம் உளுத்தம் பருப்பு, 2 வரமிளகாய்,
கறிவேப்பிலை போடுறேன். நாம எடுத்து வச்ச கொலக்கட்டையை இதில சேர்க்கலாம். நம்ம நல்லா கிண்டியாச்சு. தாளிச்ச காரம்லாம் வந்து கொலக்கட்டையில நல்லா இறங்கி இருக்கும். இப்ப கொலக்கட்டை ரெடி ஆயிருச்சு. இப்ப நீர் கொலக்கட்டை ரெடி ஆயிருச்சு. இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸா நீங்க வந்து குழந்தைகளுக்கெல்லாம் பண்ணி கொடுக்கலாம். இதுக்கு மேல வந்து இட்லி பொடி வேணும்னா நம்ம வந்து தூவி சாப்பிடலாம். அப்படி வேண்டாதவங்க இட்லி பொடி இல்லாம கூட நம்ம வந்து சாப்பிடலாம். நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.